அந்த வேதாகம கல்லூரியில் படிக்கவும் வேதத்தை ஆராயவும் இன்று உங்கள் முன் வந்து நிற்கவும் சித்தம் கொண்டு கிருபை செய்த எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் கொள்கிறேன். வாய்ப்படைத்த பாஸ்டையாவுக்கும் பாஸ்டமாவுக்கும் என்று சொல்வதற்கு எல்லாருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஜபம். அன்பின் பல்லோக பிதாவே, அன்றோரே இந்த அருமையான சாய் இறைவனுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, சங்கீத ஆராய்ச்சி படிப்பிற்காக எங்களை கூட்டி சேர்த்த உங்களுடைய மேலான தயவுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, அப்போ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற அந்த சங்கீதங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமைய நிச்சயம். ஆண்டவரே, அப்பா என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இதயத்தின் ஞானமும் உங்களுடைய சமூகத்தில் என்னுடைய பிரீதி இருப்பதாக அமை. 95வது சங்கீதத்தை பார்க்கலாம். இந்த 95வது சங்கீதத்தை எழுதுகிறவர் யார் என்ற எந்த குறிப்பும் வேதத்தில் இல்லை. ஆனால் இந்த சங்கீதத்தை திரும்ப திரும்ப வாசித்து பார்க்கும்போது இந்த சங்கீதமானது ஒரு போதகர் தன்னுடைய திருச்சபை அங்கத்தினர்களுக்கு, தன்னுடைய சபை மக்களுக்கு அறிவுரை சொல்லுகிறதாகவும், ஒரு ஆசிரியை தன்னுடைய மாணவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறதாகவும், ஒரு பிதா தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறதாகவும் சொல்லிக் கொடுக்கிறதுமாகவே இந்த சங்கீதம் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை மூன்றாக பிரித்து பார்க்கும்போது இன்னும் எளிதாக இருக்கும் என்று நினைத்து அப்படி எடுத்திருக்கிறேன். ஒன்று, தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும். ரெண்டு, தேவனை ஏன் ஆராதிக்க வேண்டும். மூன்று, தேவனுடைய சஸ்தத்திற்கு நாம் என்ன செய்யணும் என்ற மூன்று தலைப்பின் கீழ் நம் சொந்த சங்கீதத்தை விரிவாக்கும். முதலாவதாக, தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 95:1, கர்த்தரை கம்பீரமாக பாடி ஆராதிக்க வேண்டும். நாம் ஆலயத்திற்கு வரும்போது கர்த்தரை கம்பீரமாக பாட வேண்டும். பேசாம இருக்கிறது, கையடிக்காமல் இருக்கிறது அப்படியெல்லாம் இருக்காம கம்பீர சத்தத்தோட அவரை ஆராதனை செய்ய வேண்டும். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாழ்கள் என்று நாம் பார்க்கிறோம் இடத்துல. ரெண்டாவதாக பார்ப்போம் என்றால், நாம் நம் இரட்சணை கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். அதுவும் சங்கீதம் 95:1. நம் இரட்சணை கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். மூன்றாவதாக, சங்கீதம் 95:2, துதித்தலுடன் அவர் சந்ததிக்கு முன்பாக வர வேண்டும். திரும்ப நம்ம இன்னும் அதை பற்றி பார்த்தோம் என்றால், நமக்கு எல்லாருமே தெரியும், இப்போ ஒரு பத்மான் சையா அவர் பாட்டில் எழுதியிருப்பார் வந்து, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். அப்போ நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நான்காவதாக நான் பார்க்கணும், சங்கீதம் 95:2, சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரிப்பு ஆர்ப்பரித்து பாடக்கடவும். சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். யோசுவா 20:20 பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை பிடிக்க சென்று அந்த கோட்டையை சுற்றி இருக்கும்போது அவர்கள் வேறு எதுவுமே செய்யவில்லை. அவர்கள் பாடல் பாடி ஆர்ப்பரித்த போது அந்த அலங்கம் தானாகவே இடிந்து கொண்டதாக நாம் இடத்திலே பார்க்கிறோம். ஸோ அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனை ஆராதிக்கும் போது சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட வேண்டும். ஐந்தாவது பார்ப்போம் என்றால், 6வசனம், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய வசதிக்கு ஏற்ப இருந்தோ கை நீட்டியோ கால் நீட்டியோ அப்படியெல்லாம் இங்கே குறிப்பிடப்படவில்லை. நம்முடைய வேதத்திலே சொல்லியிருக்கிறது என்னவென்றால், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது தலைப்பை பார்த்தோம்னால், ஏன் தேவனை துதிக்க வேண்டும். நாம் எப்படி துதிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். நாம் ஏன் துதிக்க வேண்டும் என்று பார்த்தோம்னால், அவர் நம்முடைய தேவன். வேற நமக்கு வேற எந்த பெரிய எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தேவையில்லை, எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. அவர் முதலாவது பாயிண்டாக நாம் பார்த்தால், அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளும் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். நம்முடைய தேவனாக இருக்கிறபடியால் நாம் எப்போதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது நம் நன்மையில் விழுந்த ஒரு கடமையாகவே இருக்கிறது. இதை யோவான் 10:11 இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், நானே நல்லமைப்பன், நல்லமைப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பேன். ஸோ அவர் அவர் நம்முடைய தேவனாக இருப்பதனால் மட்டும்தான் அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். வேறு யாரும் நமக்காக என்ன செய்ய முடியாது, ஜீவனை கொடுக்க முடியாது. ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது 3வசனம், கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். நாம் வேதத்திலே பார்த்துருக்கிறோம், வானம் அவருக்கு சிங்காசனமும் பூமி அவருக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது. ஸோ வானத்தை சிங்காசனத்தை வைத்து பூமியிலே பாதப்படி வைத்திருக்கிற தேவன் வந்து எவ்வளவு பெரியவர் பெரியவராக இருப்பார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
சங்கீதம் 4வது வசனம், பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவர்கள். ஸோ அவ்வளவு பெரிய மகிமை உள்ள தேவன் அவர். அவர் வந்து ஆழங்களை வந்து நான் ஏசாயா மற்றும் யோபு புஸ்தகங்களை நான் வாசிக்கும் போது அவர் தண்ணீரை தன்னுடைய கையளவினால் அளக்கிறவராயிருக்கிறார், காற்றுக்கு திசைகளை தீர்மானிக்கிறவராயிருக்கிறார், இந்த வானத்தையும் பூமியை படைத்தவர் அவர் என்று நாம் ஆதியாகமத்திலே நாம் பார்த்துருக்கிறோம். 5வது வசனத்தில் பார்க்கும்போது சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உண்டாக்கிற்று. ஆண்டவர் வந்து இவ்வளவு பெரிய ஆண்டவர் அவர். நம்முடைய தேவன், நாம் அவருடைய மேய்ச்சல் ஜனங்கள். தேவன் எல்லா தேவனுக்கும் மகாராஜனமாயிருக்கிறார். பூமியின் ஆண்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்கள் அவருடைய, சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு. ஸோ அதனால் நாம் என்ன செய்யணும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அவரை ஆராதிப்பதும் அவரை தொழுது கொள்வதும் நம்முடைய ஒரு கடமையாக நம்ம அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். 3வதாக நாம் பார்க்கல, அவருடைய சத்தத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். 8வது வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். 9வது வசனத்தை பார்க்கும்போது, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழங்கி போகிற இருதயம் உள்ள தினத்திலும் என்னுடைய வழிகளை அறியாதவர்களும் சொல்லி என்னுடைய இழைப்பாளர்கள் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். இந்த வசனம் சங்கீதத்தில் இருந்தாலும் இந்த வசனம் வந்து ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை மோசையின் மூலமாக. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு மோசையின் மூலமாக வனாந்திரம் வழியாக அவர்களை கானான் தேசத்திற்கு வழிநடத்தி வந்து கொண்டிருந்தார். அவர்கள் கானான் தேசத்தை அருகே வந்தபோது கோத்திரத்துக்கு ஒருவராக கானான் தேசத்தை வந்து அவர்கள் வேவு பார்க்க சென்றார்கள். யோசுவாவும் காலேபும் மற்றும் 10 பேரும் சேர்ந்து அந்த தேசத்தை வேவு பார்க்க சென்றார்கள். அந்த தேசத்தை வேவு பார்த்தபோது அங்கே அவர்கள் அந்த கானான் தேசத்திலே கண்ட காட்சியானது பாலும் தேனும் ஒழுகிற தேசமாக இருந்தது. அவர்கள் அங்கே சென்று ஒரு பெரிய திராட்சை குலையை வெட்டி கொண்டு வந்தார்கள் என்று கேள்வி நாம் அழகாக பார்க்க முடியும். அதே நேரம் இந்த 10 பேர்கள் வந்து சபையை கலங்கடித்து அங்கே நாங்கள் ஏரோக்கியரை கண்டோம், அவர்கள் நம்மை விடவும் பலசாலியாக இருந்தார்கள், ராட்சசராக இருந்தார்கள், ஸோ அவர்களை நாம் முறியடிக்க முடியாது, அவர்கள் நம்மை மேற்கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சபையை கலகம் பூட்டவும் அவர்களுக்கு சபையை முறுமுறுக்க வைக்க அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் வந்து அவர்கள் மேல் கோபமடைந்தார். 10 முறைக்கு மேலாக ஆண்டவரை அவர்கள் பரீட்சித்து பார்த்தார்கள். எகிப்தை விட்டு வந்த பிறகு செங்கடலில் தொடங்கி அவர்களுடைய மாசா என்னும் இடத்திலே திரும்ப அப்பம் இறைச்சிக்காக என்று சொல்லி 10 முறைக்கு மேல் அவர்கள் வந்து ஆண்டவரை பரீட்சை பார்த்தபடியால் ஆண்டவர் என்ன செய்தார் சொன்னால் அவர்கள் மேல் கோபமடைந்து சங்கீதத்தில் இருக்கிற வசனத்தை அவர்கள் சங்கீதம் அதே காரியத்தை அந்த அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னார் சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே வனாந்திரத்திலே அந்த விழுந்து போனாங்க. யாருமே அந்த யோசுவாவும் காலேபும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆவி தேவனுடைய ஆவியை இருந்ததுனாலே மாத்திரமே அவர்கள் கானான் தேசத்தில் பிரவேசித்தார்கள். மற்ற அனைவரும் அந்த வனாந்திரத்திலே விழுந்து போனார்கள் என்று நாம் இதிலே பார்க்கிறோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கும்போது, ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இழைப்பாளர்கள் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நம்மை ரட்சித்து அவருடைய இழைப்பாளர்களே நித்திய இழைப்பாளர்களை நம்மை சேர்க்கும்படியாக அவர் மீண்டும் வந்து நம்மை சேர்ப்போம் என்று நமக்கு வாக்குறுதி அளித்து சென்றிருக்கிறார். வாக்குறுதியை கேட்ட நாம் கீழ்ப்படியாமலே விழுந்து போகாமல் இருக்கும்படிக்கு நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நித்திய இழைப்பாளர்களுக்கு பங்காளிகளாக அடைய வேண்டும். நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அந்த நித்திய இழைப்பாளர்கள் பிரவேசிக்க ஆயத்தமாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா.